அப்படின்னா நம்மளோட பாரம்பரிய உணவு. எதனால நான் அதை பாரம்பரிய உணவுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது இன்ஸ்டண்டான டைம்ல, இப்போ நீங்கள் எங்கேயோ போயிட்டு வரீங்க, உடனே சமைக்கணும்னா உங்களால் 2 நிமிஷத்தில் குழம்பு வைக்க முடியுமாங்க? முடியாது. இது நூடுலை விட ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் புளித்தண்ணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பாரம்பரிய முறையான சாப்பாடு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நமக்கு ரொம்ப மாய்ச்சல் பட்டுட்டு இருக்கும்போது இதை செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பொருள்னா எல்லாமே, ஏன்னா கல்லுப்பு ரொம்ப நல்லது, அளவாக சேர்த்தா சின்ன வெங்காயம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும், பச்சை மிளகாய்க்கும் ஒரு தன்மை இருக்குது, அதுக்கும் சில நல்ல குணங்கள் இருக்குது தனியாக. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான், 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கருவாட்டுக்கு, அப்புறம் மீனுக்கு, மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் வேறு என்ன, துவையல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அவங்கவுங்க அம்மா கை பக்குவத்தில் சாப்பிட்டா எல்லாருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவே குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். நம்ம ஸ்பூன்லலாம் இதை சாப்பிடவே முடியாது, கிட்டத்தட்ட நம்ம பழைய சாதம் மாதிரி தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புளியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம், ஓகேயா? அடுத்ததான் இதில் எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். இதில் ஒரு தாளிப்பு ஒன்றுமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு பேச்சுலர் கூட இதை ட்ரை பண்ணிடலாம் ஈஸியாக. ஒரு 5 மினிட்ஸில் குழம்பு இல்லைன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஏன்னா அவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். நான் வேணால் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணால் அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்க்காம கூட இதை செய்யலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ரைஸ்க்கு நீங்கள் சால்ட் போடாமல் வடித்தா ரொம்ப பெட்டர். ஏன்னா இது வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டியாக தெரியும், இல்லை இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஏன்னா இதில் ரொம்ப ராக் சால்ட்னால கொஞ்சம் இதாக இருக்கும்ல. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம துவையல் வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம இது வந்து பாரம்பரியமான உணவு, இதெல்லாம் நம்ம வந்து புதுசாக தெரியாதவங்க கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணால் நம்ம வந்து இந்த மாதிரி பாரம்பரிய உணவு முறையை திரும்பியும் நமக்கு ட்ரெண்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம குடும்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.